ரஜினி கட்சி தொடங்குவது பற்றி பாரதிய ஜனதாவை சேர்ந்த குஷ்பு கூறியதாவது, ஜனநாயக நாட்டில் யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம், கட்சி தொடங்கலாம், ரஜினி அரசியலுக்கு வருவார் என்று பல ஆண்டுகளாக எதிர்பார்த்த நிலையில் இப்போது வந்திருக்கிறார். சந்தோஷம்தான், வரவேற்கிறேன். நாட்டுக்கு நல்லது செய்ய விரும்பும் யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம். முதலில் கமல் வந்தார், இப்போது ரஜினி வந்திருக்கிறார். ஆனால் இதனால் அரசியல் மாற்றம் ஏற்படுமா என்பதை இப்போது சொல்ல முடியாது. தேர்தல் காலத்தை இப்போதே யாராலும் கணிக்க முடியாது. ஓட்டுப்பதிவு முடிந்து ரிசல்ட் வந்த பிறகுதான் மாற்றம் தெரியும். தமிழக அரசியலில் இப்போதுதான் முதல் முறையாக கருணாநிதி, ஜெயலலிதா என்ற இரு தலைவர்கள் இல்லாமல் தேர்தலை சந்திக்க போகிறோம். எம்ஜிஆருக்கு பிறகு கலைஞர் ஜெயலலிதா ஆகியோரது அரசியல் சாணக்கியத்தை தான் இதுவரை பார்த்து வந்தோம். இப்போது முதல் தடவையாக எடப்பாடி பழனிசாமியும் மு க ஸ்டாலினும் முதல்வருக்கான போட்டியில் இறங்கியிருக்கிறார்கள். ரஜினி அரசியலுக்கு வருவதற்கு காரணம் பாரதிய ஜனதாவின் நெருக்கடிதான் என்று சில கட்சிகள் சொல்வதற்கு காரணம் அவர்களின் தவறுகளை மறைப்பதற்கு தான். ரஜினி அரசியலுக்கு வந்தாலும் குற்றம், வராவிட்டாலும் குற்றம் சொல்வது எந்த வகையில் நியாயம்? ரஜினி அரசியலுக்கு வருவதற்கு காரணம் பாரதிய ஜனதாவின் நெருக்கடி என்பவர்கள் அவர் வராமல் இருந்திருந்தால் அதற்கும் பாரதிய ஜனதா தான் காரணம் என்று சொல்வார்களா? ரஜினி பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி அமைப்பாரா என்பதை என்னால் சொல்ல முடியாது. இது பற்றி டெல்லி தலைமையும் ரஜினியும் தான் முடிவெடுக்க வேண்டும். இவ்வாறு அவர் கூறினார்.